Children, welcome back to the class. In this video, we are going to discuss the title significance of the play The Hour of Truth by Percival Wilde. Title significance means importance of the title. Why the author kept the title as The Hour of Truth. Let us see the story. Percival Wilde's play is titled The Hour of Truth because the hour following the offer of bribe brings out the truth about the character of the Baldwin's family. So in the kathaiku yen vandu the hour of truth appdin solranga nareya mani neram irukku 24 mani neram irukku ana unmai veliya vanda andha tarunam adha dhaan vandu thalaippa vechirukkar adu eppadi irundhadendra dhaan indha story la solranga. So Mr. Gresham vandu Baldwin-ukku $100,000 lanjama kudukuren sonnadhil irundhu அதுக்கப்புறம் என்ன அந்த ஃபேமிலியில் நடந்துச்சு அந்த அடுத்த ஒரு மணி நேரம் அந்த பணம் தரேன்னு சொல்லி கேள்விப்பட்டாங்க பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் அந்த குடும்பத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த கதையோடைய ரொம்ப முக்கியமான பிளாட்டே. அதனால தான் இந்த கதைக்கு த அவர் ஆஃப் ட்ரூத். அந்த பணம் தராங்க அப்படின்னு கேள்விப்பட்டதுக்கப்புறம் தான் மனுஷங்களுடைய ரியாலிட்டியே வந்து ராபர்ட் பால்வினுக்கு தெரிய வருது. தன்னுடைய குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாம் தன்னை மாதிரியே நேர்மையாக இருப்பாங்கன்னு அவர் நினச்சிட்டு இருந்தார். ஆனால் பணம் நமக்கு எனக்கு அவன் பணம் தரேன்னு சொன்னான் கிரஷம், நான் அதை வேணான்னு சொல்லிட்டேன்னு உடனே எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம். அது சாதாரண அமௌண்ட்டு கிடையாது, நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்கள். $100,000 ரொம்ப பெரிய அமௌண்ட்டு. அதை போய் அவர் எனக்கு நேர்மை தான் முக்கியம், கடமை தான் முக்கியம்னு வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டாரேன்னு சொல்லிட்டு குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே இவரை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுதான் இவர் தெரிஞ்சுக்கிறாரு. இந்த பணத்தை வச்சு தான் அடுத்த நிமிஷமே தன்னுடைய குடும்பத்தில் இருக்கவங்களோட கேரக்டர்ஸ் இவருக்கு தெரிய வருது. The Mr. Baldwin is considered as an honest man by all people. He also thinks that he is an upright man. From the conversation that the family has, we understand that the family members also consider him as an honest man. So in the kadaiyila Robert Baldwin author eppadi kaamichirukkarana romba nermeyana manushana kaamichirukkaru. Andha oorla ellarume Robert Baldwin romba nermeyana varuna solluvaanga. Adhe maari thanudaiya kudumbathaarum Robert Baldwin udaiya kudumbathila irukkavangalum அவரை ரொம்ப நேர்மையான பர்சன் தான் சொல்லுவாங்க. ஹவவர் வென் ஹிஸ் ஃபேமிலி புட்ஸ் ப்ரெஷர் ஆன் பால்வின் டு அக்செப்ட் த பிரைப் ஹி அட்மிட்ஸ் தட் ஹி ரெஃப்யூஸ் டு டேக் த பிரைப் ஒன்லி பிகாஸ் ஹி வாஸ் அஃப்ரைட் ஆஃப் வாட் அதர்ஸ் உட் சே அபவுட் ஹிம். ஓகே, இப்போது கிரஷம் வந்து தனக்கு லஞ்சம் கொடுக்கறதா சொன்னார் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே எல்லாரும் குடும்பத்தில் இருக்கவங்க அந்த பணம் அவ்வளோ பெரிய பணம் அதை பார்த்தோன்னே இவர் என்ன சொல்கிறாங்க, அப்போ அந்த லஞ்சத்தை வாங்கிக்கோங்க, அதை ஏன் நீங்கள் லஞ்சமாக நினைக்கிறீங்க, நீங்கள் அன்பளிப்பாக நினைங்க, இத்தனை வருஷம் நீங்கள் அவர்கிட்ட வேலை செஞ்சதுக்கு அவருக்கு உங்களுக்கு கம்மியான சம்பளம் கொடுத்தாரு, ஸோ அது உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணமாக நீங்கள் நினைங்க, லஞ்சம் நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டு பால்வினை கம்பல் பண்ணி என்ன சொல்கிறாங்க, பொய் சாட்சி சொல்ல சொல்கிறாங்க கோர்ட்டில், சரியா. அப்புறம் பால்வின் வந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது பால்வின் ரொம்ப தயங்குறாரு, என்னாலலாம் அதை வாங்க முடியாது அந்த பணத்தைன்னு சொல்லும்போது ஜான் என்ன கேட்குறான், ஏன் நீங்கள் வாங்க மாட்டேங்கிறீங்க, ஒருவேளை மற்றவங்க உங்களை பற்றி என்ன நினைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை நாங்கள் உங்களை தப்பாக நினைப்போன்னு நினைக்கிறீங்களா, இத்தனை நாளாக நீங்கள் நேர்மையானவங்க நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம், இப்போ நீங்கள் அந்த பணத்தை வாங்கினா நாங்கள் நீங்கள் நேர்மை இல்லாதவங்கன்னு நினைப்போம் நீங்கள் நினைக்கிறீங்களா டேடின்னு சொல்லிட்டு ஜான் கேட்பான், சரியா. தஸ் இன் ரியாலிட்டி பால்வின் இஸ் ட்ரூத்ஃபுல் ஒன்லி ஆஃப்டர் ஹீ இஸ் ஆஃபர்ட் த பிரைப் பை கிரஷம். இட் இஸ் ஒன்லி தென் ஹீ ரியலைசஸ் தட் ஹீ இஸ் நாட் அன் ஆனஸ்ட் மேன். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா தன்னைத்தானே வந்து பால்வின் ரொம்ப நேர்மையானவர் நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் இவர் இப்போ ஜான் கிட்ட வந்து ஆமான்னு சொல்லுவார் பாருங்க, மற்றவங்க என்ன நினைப்பாங்க இந்த பணத்தை வாங்கிட்டா அப்படின்னு நினைக்கும் போதே இவர் நேர்மை இல்லாதவர்னு தெரியுது. சரி, அந்த ஒரு நொடி வந்து இவர் என்ன உணர்றாருன்னா நான் நேர்மை இல்லாதவன் போல இருக்குது அப்படின்னு உணர்றாரு, புரியுதா. ஸோ சிமிலர்லி த அதர் மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி ஆல்சோ ரியலைஸ் தட் தேர் ஆனஸ்டி இஸ் லாஸ்ட் வென் மிஸ்டர் பால்வின் இஸ் ஆஃபர்ட் மணி. ஸோ கதையோட ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பால்வின்க்கு வந்து அவர் வந்து உண்மையை சொல்ல சொல்லி கெஞ்சுவார் இல்லையா கிரஷம், அப்போ பொய் சாட்சி சொல்ல சொல்கிறாரா அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கொஞ்சம் கோவப்படுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப நேர்மையானவங்க மாதிரி தெரியும். They wanted to see Mr. Gresham punished before he offered Baldwin money. பால்வின்க்கு பணம் தராரு அப்படின்னு கேள்விப்படுறதுக்கு முன்னாடி கிரஷம் எல்லாரும் வந்து தண்டனை அனுபவிக்கட்டும் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்கள் போய் நாளைக்கு உண்மையை சொல்லுங்கள் கோர்ட்டில், அவர் வந்து தண்டனை அனுபவிக்கட்டும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தவங்க கிரஷம் எனக்கு அதுக்கு பதிலாக பணம் தரேன்னு சொல்லியிருக்கான், அதுவும் $100,000 எனக்கு தரேன்னு சொல்லியிருக்கான்னு கேள்விப்பட்ட உடனே இவ்வளோ நேரம் கிரஷமுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும், நீங்கள் நேர்மையாகவே இருங்கன்னு சொல்லிட்டு இருந்த மூணு பேருமே
பணத்தை பார்த்த உடனே பணம் தராங்கன்னு கேள்விப்பட்ட உடனேவே இப்போ யாருக்கு அகெயின்ஸ்டாக மாறிட்டாங்க, பால்வின்க்கு அகெயின்ஸ்டாக மாறிட்டாங்க. நீங்கள் வந்து பொய் சொல்ல தேவையில்ல, உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் மறந்து போயிடும் இல்லையா, நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுருக்கிறத பார்த்து தான் சொல்ல போகிறீங்க. அப்போ உண்மையிலேயே உங்கள் நோட்டு இல்லைனா உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. அப்போ அந்த மூணு வார்த்தை ஐ டோன்ட் ரிமெம்பர்னு சொல்கிறதுல தப்பு இல்லை, அவர் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு தான் அது, அதை நீங்கள் லஞ்சமாக நினைக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் கிரஷம் வந்து உங்களுடைய ஃப்ரெண்டு, அவரை போய் நீங்கள் நாளைக்கு காமிச்சு கொடுத்தீங்கன்னா எல்லோரும் உங்களை துரோகின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு பணத்தை பார்த்தோன்னே அப்படியே கேரக்டர் மாறிடுறாங்க. ஆஃப்டர் த ஆஃபர் ஆஃப் மணி தே ட்ரை டு கன்வின்ஸ் பால்வன் தட் கிரஷன்ஸ் ஃபால்ட் இஸ் மைனர். பணம் தராரு அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே இந்த மூணு பேர் ஜான், எவி, மார்த்தா மூணு பேருமே பால்வின் கிட்ட அவர் அவ்வளோ பெரிய தப்பெல்லாம் பண்ணிடலையே, அவர் தேவைக்கு பணத்தை எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டாரு, இப்போ தான் மக்களுக்கு திருப்பி தரேன்னு சொல்லிட்டாருல, அதெல்லாம் ஒரு பெரிய தப்பா, அதனால் அந்த பணத்தை வாங்கிட்டு அவருக்கு நாளைக்கு அவருக்கு எகெயின்ஸ்டாக சாட்சி சொல்லாதீங்க அப்படின்றாங்க. சிமிலர்லி கிரஷம் ஹூ ஹேட் பீன் டிஸ்ஆனஸ்ட் த்ரூ அவுட் ஹிஸ் லைஃப் டிசைட்ஸ் டு கன்ஃபர்ஸ் ஹிஸ் க்ரைம் டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் த பிளே. இதே மாதிரி ஒரு கட்டத்தில் வாழ்க்கை முழுக்க தப்பு பண்ணிகிட்டே வந்த கிரஷம் பால்வின் தான் கொடுக்குற பணத்தை ஏற்றுக்கலை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தானாகவே உண்மையை ஒத்துக்கிட்டார், செஞ்ச தப்பை தானாகவே அவர் ஒத்துக்கிட்டார் இல்லையா. இதுவும் இந்த கதையுடைய டைட்டிலுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட். அதாவது இந்த கதையில் ஒவ்வொரு மணி நேரம் உண்மை வெளியே வரப்போ மக்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது, அந்த கதையில் வரவங்களுடைய கேரக்டர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் விதவிதமாக வந்து நம்ம ஆத்தர் காமிச்சிருக்கார் இத்தனை கேரக்டர் மூலயமா. Thus the title The Hour of Truth is very apt as a play depicts an hour of truth in the lives of some characters who have been dishonest all their lives. The belief that these characters had about their integrity is smashed during the hour depicted in the play. So இந்த hour of truth-ஐ ரெண்டு விதமாக சொல்லலாம். உண்மை வெளியே வந்த நாட்களில் இத்தனை நாளாக தப்பு செஞ்சிட்டு இருந்த கிரஷம் வந்து திருந்தி நல்லவர் ஆயிட்டார், ஆனால் பணம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற உண்மையை கேள்விப்பட்ட உடனே அதுவும் வந்து எப்படிலாம் கேட்பாங்க, நீங்கள் அந்த பணத்தை கேஷாக பார்த்தீங்களா, அவர் நிஜமாகவே உங்களுக்கு அந்த பணம் தரேன்னு சொன்னாரா அப்படின்லாம் ஜானும் எபியும் மாற்றி மாற்றி கேட்பாங்க பால்வின். ஸோ தப்பு செஞ்ச கிரஷம் வந்து உண்மை வெளியே வந்த உடனே திருந்திட்டார், அந்த அவர் அந்த அவர் ஆஃப் ட்ரூத் எப்படி இருந்துச்சு, குறிப்பிட்ட நேரத்தில் அவர் திருந்திட்டார். ஆனால் இவ்வளோ நாளாக நல்லவங்களாக இருந்தவங்க ராபர்ட்டோடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் பணத்தை பார்த்த உடனே பணம் தராருன்னு கேள்விப்பட்ட உடனே நேர்மையாவது ஏதாவதுன்னு சொல்லிட்டு பணத்து மேலே ஆசைப்பட்டு அவங்க மாறிட்டாங்க. ஸோ அதுதான் இங்கே பாசிட்டிவாக இருந்த கேரக்டர்ஸ் வந்து நெகட்டிவாக மாறிட்டாங்க பணத்தை பார்த்த உடனே, இங்கே நெகட்டிவாக இருந்த ஒரு கேரக்டர் பாசிட்டிவாக மாறிட்டார். அதனால் இந்த கதைக்கு இது அவர் ஆஃப் ட்ரூத் அப்படின்னு வச்சது கரெக்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உண்மை வெளியே வரப்போ தான் மனுஷங்களுடைய உண்மையான குணங்கள் வெளியே வருது. இத்தனை நாளாக ராபர்ட்டுக்கு வந்து தன்னுடைய குடும்பத்தில் இருக்கவங்கலாம் தன்னை மாதிரியே நேர்மையாக இருக்காங்கன்னு சந்தோஷப்பட்டார். ஆனால் பணம் தராங்கன்னு கேள்விப்பட்ட உடனே மூணு பேருமே பையன் பொண்ணு மனைவி மூணு பேருமே மாறினதை அவரால் தாங்கிக்கவே முடியல. அப்போ அந்த உண்மை வெளியே வர சமயத்தில் தான் மனிதர்களுடைய கேரக்டர்ஸும் நமக்கு தெரிய வருது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டைட்டில் த அவர் ஆஃப் ட்ரூத் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் இந்த டைட்டில் சிக்னிஃபிகன்ஸ். நீங்கள் பேராகிராஃப் எழுதும்போது இதையும் இன்க்ளூட் பண்ணி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் கிடைக்கும். தேங்க்யூ.